ஜம்மு காஷ்மீரின் தோடா தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி 49 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் இந்த கூட்டணி ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை பிடிக்கும் நிலையில் முதலமைச்சராக உமர் அப்துல்லா பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜம்முவின் தோடா தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் மெஹ்ராஜ் மாலிக் அபார வெற்றி பெற்றுள்ளார். மெஹ்ராஜ் 23,228 வாக்குகள் பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கஜய் சிங் 18,690 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்துள்ளார். டெல்லி பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்து வரும் நிலையில் குஜராத் கோவாவில் அக்கட்சிக்கு எம்எல்ஏக்கள் உள்ளனர். தற்போது 5வது மாநிலமாக ஜம்மு காஷ்மீரில் ஆம் ஆத்மி கால்பதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட வாழ்த்துப் பதிவில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மெஹ்ராஜ் மாலிக் தேர்தலில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் 5வது மாநிலத்தில் எம்எல்ஏவை பெற்றுள்ளதற்காக ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார்.